சுபாஷ் மாணிக்கவாசகர் என்று பெயர் சூட்டப்பெற்ற திருவாதவூரர் அருளிய திருவாசகத்துள் திருவம்பாவை என்னும் ஒரு நூல் ஒரு பகுதியாகும். திருவாசகத்துள் பெரும்பாலும் ஒவ்வொரு பகுதிக்கும் அப்பகுதியில் உள்ள பாட்டுக்களின் இறுதி தொடரே தலைப்பாக அமைந்திருப்பதை காணலாம். அதுபோலவே திருவம்பாவை பகுதியில் உள்ள 20 பாட்டிற்கும் இறுதி தொடராக விளங்கக்கூடிய எம்பாவாய் என்பது திருவம்பாவை என்கின்ற பெயராலே தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. திரு என்பது மங்கள அடைமொழியாக சேர்க்கப்பட்டது. இந்த பாவை பிரபந்தங்கள் என்று அழைக்கப்படுபவை மாணிக்கவாசகருடைய காலத்துக்கு பல்லாண்டு காலத்திற்கு முன்னரே, அதாவது 2000 ஆண்டு காலத்திற்கு முந்தைய சங்ககாலம் என்கிற காலத்திலேயே வழக்கத்தில் இருந்தது. இலக்கண நூலாக விளங்கக்கூடிய தொல்காப்பியத்தில் பொருளதிகாரத்திற்கு சூத்திரம் எழுதுகின்ற நிலையில் உரைவகுத்த பேராசிரியர் அவர்கள் 4 அடி மிஞ்சி வரக்கூடிய பாடல்களை பற்றி குறிக்க வருகிற பொழுது சிறுபான்மை பாவைப்பாட்டு என்கின்ற தொடரை பயன்படுத்தியிருப்பதிலிருந்து அந்த காலத்திலேயே பாவைப்பாடல் வழக்கத்தில் இருந்தது என்பது நம்மால் உணரப்படுகிறது. இந்த பாவைப்பாடலுக்கு பொருளாய் விளங்குவது 5 ஆண்டு முதல் 9 ஆண்டு வரை உள்ள மகளிர் நோன்பு நோற்று காலை நேரத்தில் நீராடி நாட்டிற்கு நன்மழை பெய்யுமாறும் தாங்கள் நற்கடவர் பெறுமாறும் வேண்டுதலேயாகும். ஆகவே பாவைப்பாடல் 2 நோக்கங்களை உள்ளடக்கியதாக விளங்குவது. ஒன்று பொது நோக்கு, மற்றொன்று சுயநோக்கு. பொது நோக்கு என்பது நாடு செழிய மழை பொழிய வேண்டும் என்று பிரார்த்திப்பது. சுயநோக்கு என்பது அந்த நோன்பை மேற்கொள்ளுகின்ற பெண்கள் தங்களுக்கு நல்ல கணவராக வந்து வைக்க வேண்டும் என்பது. இவ்வாறு விளங்கக்கூடிய இந்த பாவை பாடல் என்பது சங்ககாலத்து நூல்களிலே பரிபாடல், கலித்தொகை, 500, நற்றிணை போன்ற நூல்களிலும் குறிக்கப்பட்டுள்ளன. ஆனால் அவை அனைத்தும் மார்கழி நோன்பு பாடல் என்று குறிக்கப்படாமல் தைநீராடல் என்கின்ற பெயராலேயே குறிக்கப்பட்டுள்ளது. அதற்கு காரணம் என்ன என்றால், மார்கழி மாதத்தினுடைய பௌர்ணமி என்ற தினத்திலிருந்தே தை மாதம் கணக்கிடப்படுவது பழைய காலத்தில் ஒரு முறையாக இருந்ததன் விளைவாக மார்கழி நோன்பை தைநீராடல் என்கின்ற சொல்லாலே குறித்துள்ளார்கள். தமிழ்மொழியில் பாவை பிரபந்தங்கள் என்று தேர்ந்தெடுத்துக் கொண்டால் நமக்கு கிடைப்பவை 5 பாவை பாடல்கள். 1 மாணிக்கவாசகர் அருளிய திருவம்பாவை, 2 ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை, 3 சமண முனிவர் ஒருவர் அருளிய பாவை, 4 தத்துவராய சுவாமிகள் அருளிய 2 பாவைகள். இதிலே தத்துவராய சுவாமிகள் அருளியிருக்கின்ற 2 பாவைகள் அச்சிலே வந்திருந்தாலும் அவை வேதாந்த பரமான பொருளை விளக்கக்கூடியதாக இருப்பதால் அது வழக்கத்தில் பல பேராலே அறியப்படவில்லை. சமணமுனிவர் அருளிய பாவையும் நமக்கு யாப்பரங்கல விருத்தி என்கின்ற நூலில் ஒரு சூத்திரத்தினுடைய உரையிலே இருந்துதான் கிடைக்கின்றது. கோழியும் கூவின, குக்கில் அழித்தன, தாழியுள் நீல தடங்கண்ணீர் போதுமேனோ, ஆழி சூழ் வையத்து அறிவன் அடியேத்தி கூழை நனைய குடைந்து குளிர்புணல் ஊழியில் மண்ணுவோம் என்றேனோர் எம்பாவாய் என்ற ஒரு பாடல் நமக்கு கிடைக்கிறது. ஆகவே சமண சமயத்தை சார்ந்தவர்களும் கூட இந்த பாவைப்பாட்டிலே ஈடுபாடு கொண்டிருந்தார்கள் என்பதற்கு இதை சான்றாக சொன்னால் அது பொருத்தமானதாக இருக்கும். மாணிக்கவாசகருடைய திருவம்பாவையில் அமைந்திருக்கிற பாடல்கள் 20. அதிலே தொடக்க பாடல் தெய்வத்தினுடைய மிகப்பெரிய கருணையை பெற வேண்டும் என்று சொன்னால் தெய்வத்தினுடைய
நாமத்தை சொல்ல வேண்டும் என்கின்ற கருத்தோடு அது தொடங்குகிறது. பாவி நோன்பு என்பது பெண்கள் ஒவ்வொருவராக கூடி ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று ஒவ்வொரு பெண்ணாக எழுப்பிக் கொண்டு சென்று நீராடி பிறகு இறைவனை வேண்டி நாள் செழிக்க மழை பொழிய வேண்டும் என்றும் தங்களுக்கு தெய்வப்பற்று உள்ள கணவர் வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகின்ற பொதுக்கருத்தை உள்ளடக்கியது. அவ்வாறு ஒரு பெண் ஒரு பெண்ணை போய் எழுப்புகின்ற காலத்தில் முதல் பாடலில் தெய்வத்தினுடைய நாமத்தை சொல்வது, தெய்வத்தினுடைய நாமத்தை கேட்டவுடன் உள்ளம் உருகுவது என்பதுதான் பக்திக்கு அமைந்திருக்கின்ற படிக்கட்டுகளில் முதல் படிக்கட்டு என்கிற கருத்தை விளக்குவது. ஒரு பெண் வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். அவள் முன்னரே முதல் நாளே, அதாவது பாவை நோன்பு மேற்கொள்வதற்கு முதல் நாளே மற்ற பெண்களிடத்தில் தன்னை அழைக்கவர்களெல்லாம் வருகின்ற போது தான் சித்தமாக வீட்டு வாசலில் நின்று கொண்டிருப்பேன் என்று வீரம் பேசியவள்தான். ஆனால் இந்த மார்கழி குளிரில் அவர்களெல்லாம் வருகிற நேரத்தில் இவள் இடுத்து போர்த்தி தூங்கிக் கொண்டிருக்கிறாள். பெண்கள் அவளுடைய அறைக்கு சென்று தெய்வத்தினுடைய நாமம் காதிலே விழுந்து தன்னையும் மறந்து மயக்கமுற்று அவன் நினைவிலேயே மூழ்கி கிடக்கக்கூடிய மற்றொரு பெண்ணை உதாரணமாக எடுத்து காட்டி, நாங்களெல்லாம் உன்னுடைய வீட்டில் உன்னுடைய அறையில் உன் படுக்கையின் பக்கத்திலே வந்து நின்று அந்த தெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லியும் கூட நீ கொஞ்சம் கூட விழியாமலோ எழுந்திராமலோ இருப்பதனாலே உன்னுடைய காது கேட்காமல் போய்விட்டதா, இல்லாவிட்டால் உன் பக்தி அவ்வளவுதானா என்று அந்த பெண்கள் கேட்பதாக அமைந்திருப்பது முதல் பாடல். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாடக் கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன்செய்யோ வன்செவியோ நின் செவிதான் மாதேவன் வாறுகடல்கள் வாழ்த்திய வாழ்த்துளி போய் வீதிவாய்க்கட்டிலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகால் கடந்தாள் என்னே என்னே ஈதே எம் தோழி பரிசேலோர் எம்பாவாய். இப்போது தெய்வத்தினுடைய நாமத்தை தாங்கள் வீதியிலே சொல்லிக் கொண்டு வருகின்ற போது வீட்டுக்கு உள்ளே படுத்துக் கொண்டிருந்த ஒரு பெண் தெய்வநாமத்தை கேட்டவுடன் தன்னையும் மறந்து அவசமுற்று மயக்கமுற்று படுக்கையில இருந்து கீழே விழுந்து விட்டாள். அவளல்லவா பக்தி உள்ளவள் என்று அந்த பெண்ணை எடுத்து காட்டி, நீ இவ்வாறு தெய்வநாமத்தை கேட்டும் பேசாமல் இருப்பதாலே உன்னுடைய செவிகள் என்ன கேளாமல் போய்விட்டதா என்று இந்த பெண்கள் குறிப்பிடுகிறார்கள். மற்றொரு பெண்ணை பற்றி சுட்டி சொல்லுகின்ற போது அந்த பெண்ணினுடைய வீட்டுக்கு உள்ளே போயெல்லாம் தெய்வ நாமங்களை இவர்கள் சொல்லவில்லை. வீதியிலே தெய்வத்தினுடைய நாமத்தை, சிவனுடைய பெருமையை, மாதேவனுடைய வார் கடல்களை, எல்லாம் வல்ல சிவப்பரம்பொருளின் திருவடிகளை இவர்கள் பாடிக்கொண்டு வந்தார்கள். அவ்வளவுதான். அந்த பாடல் ஓசை வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்கின்ற பெண்ணினுடைய காதிலே விழுந்தவுடன் அவள் படுக்கையில இருந்து கீழே விழுந்து மயக்கமுற்றுவிட்டால் தெய்வத்தினுடைய நாமத்தை கேட்டதனுடைய விளைவாக மாதேவன் வார் கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதி வாய்க்கட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கேன் ஏதேனும் ஆகால் கடந்தால் என்னே என்னே. நாங்கள் வீட்டுக்குள்ளேயே போகவில்லை, மாதேவன் வார்கடல்களை வீதி வாய் போகின்ற காலத்திலே நாங்கள் பாடிக்கொண்டு போனோம், அவ்வளவுதான். அதை கேட்டு அவள் விம்மி விம்மி மெய்மறந்து படுக்கையில் நின்றும் கீழே விழுந்து என்ன ஆயிற்றோ என்று எல்லோரும் எண்ணக்கூடிய நிலைக்கு அவள் வந்துவிட்டாள். ஏதேனும் ஆகால் கடந்தால் என்னே என்னே. அப்படி இருக்கிற போது ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் சோதியாக விளங்கக்கூடிய சிவப்பரம்பொருளினுடைய பெருமையை யாம் பாடக் கேட்டேயும் அகன்ற விழிகளை உடைய பெண்ணே, நீ என்ன கண் தொங்கிக் கொண்டே இருக்கிறாயா, அல்லது நாங்கள் சொன்ன சொற்கள் உன்னுடைய காதுகளில் விழவில்லையா? வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின் செவிதான் என்று இந்த பெண்கள் கேட்கிறார்கள். அகன்ற கண்களை உடையவள்ளவள், வாழ்த்தடங்கன் என்றால் ஒளி பொருந்திய அகலமான கண்களை உடையவள். அப்பேற்பட்ட கண்ணை உடைய நீ தூங்கிக் கொண்டே இருக்கிறாயா? இல்லாவிட்டால் தெய்வநாமத்தை கேட்டும் கொஞ்சம் கூட சிந்திக்காமல் இருப்பதால் உன்னுடைய செவி கேளாத செவியோ வெண் செவியோ நின் செவிதான் என்று கூறுகிறார்கள். இந்த திருவம்பாவையினுடைய தொடக்கத்தில்
ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி என்று குறிப்பிடப்படுகின்ற சிவப்பெரும்பொருளினுடைய பெருமை சைவ சித்தாந்தத்தினுடைய சாரத்தை நமக்கு நினைவுபடுத்துவது. சிவஞான போதம் என்ற மைகண்ட நூல் மிக அற்புதமான நூல். எல்லாமல்ல சிவப்பெரும்பொருளினுடைய பெருமையை சிறிய சூத்திரத்தில் பெரும்பொருளை உள்ளடக்கி காட்டுவதாக அமைந்திருப்பது. அதில் இந்த உலகத்தை முடித்து வைக்கின்றவன் சிவப்பெரும்பொருள், முடித்து வைக்கின்ற அவனே மறுபடியும் தொடங்கி வைக்கின்றான் என்று சொல்லப்படுகின்ற கருத்து மிக மிக முக்கியமானது. சிவஞான போதத்தினுடைய அந்த சூத்திரத்தை கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். இந்த உலகத்தில் உயர்திணை அகிர்நிலை என்று இரண்டாக பிரிக்கப்படக்கூடிய மனிதர்களாகட்டும் அல்லது மற்ற உயிர்களாகட்டும், இல்லாவிட்டால் ஜடப்பொருளாக இருக்கட்டும், ஏன் இறைவனாக கூட இருக்கட்டும், உலகத்திலே இருக்கிற எல்லா பொருள்களையும் மூன்று சொற்களுக்குள் அடக்கிவிடலாம். அந்த மூன்று சொற்கள் என்ன என்றால் அவன், அவள், அது. அவன், அவள், அது என்ற மூன்று சொல்லுக்குள் அடங்காத பொருளே உலகத்தில் கிடையாது. ஒன்று அவனாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் அவளாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் அதுவாக இருக்க வேண்டும். உயர்தனியாகிய மக்களுக்குள்ளே ஒரு ஆன்மகனை குறிக்கிறோம் என்றால் அவன் என்கிற சொல்லாலே குறிக்கலாம். அப்படியே மக்களுக்குள் பெண்களை குறிக்க வேண்டும் என்றால் ஒரு பெண்ணை அவள் என்று சொல்லாலே குறிக்கலாம். உயர்தனி இல்லாது அகிரணையாகி ஜடப்பொருளாக கிடக்கக்கூடியதை அது என்கின்ற சொல்லாலே குறிக்கலாம். கடவுளை இந்த மூன்றினாலேயும் குறிக்கலாம். இப்போது இறைவன் வீதி உலா வருகிறான் என்றும் சொல்லலாம், இறைவன் வீதி உலா வருகிறது என்றும் சொல்லலாம். சாமி வருகிறார் என்று சொல்வதும் வழக்கம், சாமி வருகிறது என்று சொல்வதும் வழக்கம் அல்லவா? ஆகவே இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா பொருள்களையும் அவன், அவள், அது என்னும் மூன்று சொல்லுக்குள் அடைக்கிவிடலாம். அவன், அவள், அது எனும் அவை மூ வினைமையின் தோற்றிய திடியே ஒடுக்கி மலத்து உளதாம் அந்தம் ஆதி என்பனார் புலவர். இங்கே அந்தம் ஆதி என்பனார் புலவர் என்பதுதான் முக்கியமானது. அந்தம் என்பது முடிவு, ஆதி என்பது தொடக்கம். யார் முடிக்கின்றாரோ அவரே தொடங்குகிறார் என்பதால் உலகத்தை அந்தம் செய்யக்கூடிய சிவப்பெரும்பொருளே அதை தோற்றுவிக்கின்ற ஆதியாகவும் இருக்கின்றார் என்கின்ற சித்தாந்த கருத்தை விளக்குகின்ற வகையில் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாடக் கேட்டேயும் என்று தூங்குகின்ற பெண்ணை எழுப்புகின்ற பெண்கள் குறிப்பிடுகின்ற இந்த தொடர் சைவ சித்தாந்தத்தினுடைய அற்புதமான ஒரு கருத்தை விளக்குவதாகவும் அமைந்திருக்கிறது. இந்த பாடலில் அமைந்திருக்கின்ற கருத்து தெய்வநாமத்தை கேட்டவுடன் ஒரு ஈடுபாடு ஏற்பட வேண்டும், அந்த ஈடுபாடு மயக்கமுறுகின்ற நிலைக்கு கூட போகலாம் என்பதுதான் மிக முக்கியமானது. திருநாவுக்கரசரும் தேவாரத்திலே குறிப்பிடுகின்ற போது பக்தியினுடைய தொடக்கமாக விளங்குவது இறைவனுடைய நாமத்தை கேட்பது என்பதை முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் என்கின்ற தொடர் மூலம் சொல்லியிருப்பதை இந்த இடத்திலே நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்படி ஒரு பெண்ணை எழுப்பிக் கொண்டு அவளையும் இணைத்தபடி அடுத்த வீட்டுக்கு போகிறார்கள். அந்த அடுத்த வீட்டிலே இருக்கிற பெண் உண்டே, அவளும் இந்த பாவை நோன்பு நிற்பதற்கு முன்பாக என்னென்னவோ வீரம் பேசியவள்தான். நான் இரவும் தூங்க மாட்டேன், பகலும் தூங்க மாட்டேன், இரவு பகல் என்ற இரண்டு காலங்களிலும் சிவப்பெரும்பொருளையே நினைத்துக் கொண்டிருப்பேன், என்னை வந்து எழுப்ப வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது என்றெல்லாம் பேசியவள்தான். ஆனால் இந்த பாவை நோன்பு நோற்கின்ற பெண்கள் இந்த பெண்ணை எழுப்ப போகின்ற நேரத்தில் இவள் நன்றாக இழுத்து போர்த்தி தூங்கிக் கொண்டிருக்கிறாள். அப்போது இந்த பெண்கள் அங்கே போய், ஆமாம், இரவும் தூங்க மாட்டேன், பகலும் தூங்க மாட்டேன் என்றெல்லாம் எங்களிடத்தில் வீரம் பேசிவிட்டு இப்போது இவ்வாறு தூங்கிக் கொண்டு கிடக்கிறாயே என்று சொல்லி எழுப்புகிறார்கள். பாசம் பரஞ்சோதிக்கு என்பா இராப்பகல், இரவும் பகலும் என்னுடைய பாசம் பூராவும் பரஞ்சோதிக்கே உரியது என்று எங்களிடத்திலே நீ பேசுவாய். பாசம் பரஞ்சோதிக்கு என்பா இராப்பகல், நாம் பேசும்போது எப்போது? நாங்கள் இப்பொழுது விடியற் காலையில் தானே பேசிக் கொண்டிருக்கிறோம். நீ பகலும் தூங்க மாட்டேன், இரவும் தூங்க மாட்டேன் என்றெல்லாம் பேசினாயே, இப்பொழுது தூங்கிக் கொண்டு கிடக்கிறாயே. பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல், நாம் பேசும்போது எப்போது? இப்போது நீ நல்ல படுக்கையில் படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறாய்.
எப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ இப்போதுதான் எங்களுக்கு தெரிகிறது. நீ பரஞ்சோதியின் மேல் பாசம் உண்டு, பரஞ்சோதியின் மேல் பாசம் உண்டு, நான் இரவும் பகலும் தூங்குவதில்லை என்றெல்லாம் எங்களிடத்திலே சொல்லுகிற போது, நீ பரஞ்சோதி என்று குறிப்பிடுவது பாயும் தலையணியும் என்று நாங்கள் இப்போதுதான் தெரிந்து கொள்கிறோம். இல்லாவிட்டால் இந்த அமளியின் மேலே, இந்த படுக்கையின் மேலே நீ ஏன் நேசம் வைக்கிறாய்? பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல், நாம் பேசும்போது எப்போது எப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நீரிழையி என்று அவள் அழித்தபோது, மற்ற பெண்கள் எல்லாம் சேர்ந்து அழித்தபோது, இந்த தூங்குகின்ற பெண் எழுந்தவுடனே தன்னுடைய தவறை அவள் உணர்ந்திருந்தாலும் அவள் திரும்ப விடை சொல்கிறாள், என்ன பெண்களை இப்படியெல்லாம் விளையாட்டாக பேசுகிறீர்கள், இப்படியெல்லாம் விளையாட்டாக பேசக்கூடிய இடம் இதுவா என்று அந்த பெண் கேட்கிறாள். சீச்சி, இவையும் செலவோ, விளையாடி ஏசும் இடம் ஈதோ என்று ஒரு கேள்வி கேட்கிறாள். பெண்கள், பருவப் பெண்கள், திருமணமாக வேண்டிய பெண்கள், ஒருவருக்கொருவர் உரிமை பற்றி பேசக்கூடிய இடம் பெண்களாக தனித்திருக்கிற இடம்தான். ஆகவே படுக்கையில் படுத்து தூங்கிக் கொண்டிருக்கின்ற பெண்ணினிடத்தில் விளையாட்டாக பேசுவது என்பது மிக பொருத்தமானது. மற்ற இடத்தில் பேசுவதுதான் பொருத்தமில்லையே தவிர, அந்த பெண் படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிற போது குற்றம் செய்துவிட்டவளை எழுப்பி இந்த பெண்கள் இவ்வாறு பேசுவது என்பது பொருத்தமுடையது. ஆனால் அவ்வாறு பேசுகின்ற இடம் இதுவோ என்று இந்த எழுந்திருக்கின்ற பெண் கேட்கிறாள். என்ன அர்த்தம்? அந்த பெண்ணினுடைய நினைவு என்ன என்றால், பரஞ்சோதியினுடைய பெயர் வெளிப்படாத வரைக்கும் அது ஒரு படுக்கை அறை, பரஞ்சோதியின் பெயர் வெளிப்பட்ட இடம் ஒரு கோயில். ஆகவே பரஞ்சோதியினுடைய பெயரை சொல்லிவிட்டு யாரையும் விளையாட்டாக பேசக்கூடாது என்கின்ற கருத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக, சி சி இவையும் செலவோ, விளையாடி ஏசும் இடம் ஈதோ என்று கேட்கிறாள். அப்படி கேட்டுவிட்டு, நாம் எல்லோரும் ஒன்றாக கூடி அந்த ஈசனாகிய சிவப்பரம்பொருளிடத்திலே பற்று வைத்தோம் என்று பேசுகிறார்கள். விண்ணோர்கள் ஏற்றுதற்கு கூசும் மலர்ப்பாதம், விண்ணோர்கள் ஏற்றுதற்கு கூசும் மலர்ப்பாதம், தந்து அருள வந்து அருளும் தேசன் சிவலோகன், தில்லை சித்தம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பறியாம் ஆரேலோர் எம்பாவாய் என்று பாடுகிறார்கள். இங்கே மாணிக்கவாசகருடைய ஒரு முக்கியமான கொள்கை இந்த பாடல் மூலமாக வெளிப்படுகிறது. அது பொதுவாகவே மாணிக்கவாசகருடைய திருவாசகத்துக்குள் பரவி கிடக்கின்ற ஒரு முக்கியமான கருத்து. மனிதர்களாக பிறக்க வேண்டும், மனிதர்களாக பிறந்து இந்த உலகத்திலே இன்ப துன்பங்களை அனுபவிக்க வேண்டும், அப்போது மட்டும்தான் இறைவனுடைய கருணையை பெறலாம். இறைவனும் கூட மண்ணுலகத்திலே மனிதர்களுக்குத்தான், மனிதர்கள் மேல்தான் மிகுந்த அன்பு கொண்டவனாக விளங்குகிறான். விண்ணுலகத்து தேவர்களை கூட அவன் விரும்புவது இல்லை என்கின்ற கொள்கை உடையவர் மாணிக்கவாசகர். அதனாலேதான் இந்த பூமியை பற்றி பேச வருகின்ற இடத்திலே, இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்ற ஆறு என்கின்ற ஒரு தொடரை பயன்படுத்தினார் மாணிக்கவாசகர். அதாவது இந்த உலகம் என்றால் அதில் மனிதனை போட்டு சோதித்து பார்த்திருக்கின்ற இடமாகத்தான் இந்த உலகத்தை சிவபெருமான் மேற்கொண்டிருக்கிறார். மனிதர்கள் பக்குவப்பட்டார்களா இல்லையா என்பதை சோதித்து பார்க்கின்ற பரிசோதனை சாலை இந்த பூமி என்பது மாணிக்கவாசகருடைய கொள்கை. ஆக மனிதர்களாக பிறக்க வேண்டும், இன்ப துன்பங்களை அனுபவிக்க வேண்டும், அதான் இறைவனுடைய கட்டளை. ஆகவே இறைவன் மனிதர்களை மிகவும் விரும்புகிறான், தேவர்களை விரும்புவதில்லை. தேவர்கள் தன்னை வந்து வணங்கினாலும் கூட அவன் தன்னுடைய திருவடியை பெண்ணுக்கு பெண்ணுக்கு இழுத்துக் கொள்ளுகின்றான், அவனுக்கு கூசுகின்றது. ஆனால் தேவர்கள் வணங்கும் போது கூசுகின்ற அந்த திருப்பாதம் பக்தர்களினுடைய இல்லங்கள் தோறும் வந்து தங்கி அவர்களுக்கு அருள் புரிகின்றது என்கின்ற கருத்தை, விண்ணோர்கள் ஏற்றுதற்கு கூசும் மலர்ப்பாதம், அதாவது தேவர்கள் வந்து தன்னுடைய திருவடியை தொடுகின்ற காலத்திலே பெண்ணுக்கு இழுத்துக் கொள்ளுகின்ற கூசுகின்ற திருப்பாதத்தை உடைய சிவபெருமான், விண்ணோர்கள் ஏற்றுதற்கு கூசும் மலர்ப்பாதம், தந்து அருள வந்து அருளும், மண்ணுலகத்திலே மனிதர்களுடைய இல்லத்திலே அவர்கள் பூஜையிலே தன்னுடைய கருணையை தந்து அருள வந்து அருளும் தேசன், தேசுடையவனாக ஒளிவுடையவனாக விளங்கக்கூடியவன் சிவலோகன், தில்லை சித்தம்பலத்துள் ஈசன், அப்பேற்பட்டவருக்கு யாம் அன்பர் என்று கூறி அந்த பெண்ணையும் எழுப்பி அழைத்திருப்பார்கள். பாசம் பரஞ்சோதிக்கு என்பா இராப்பகல், நாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய், நேரிழையீர் சீச்சி இவையும் செலவோ, விளையாடி ஏசும் இடம் ஈதோ,
விண்ணோர்கள் ஏற்றுதற்கு கூசும் மலர்ப்பாதம் தந்தருள வந்தருளும் தேசம் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பறியாம் ஏலோர் எம்பாவாய் என்று இரண்டாவதாக தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணையும் எழுப்பிக் கொண்டு போகிறார்கள். அடுத்து மூன்றாவதாக பெண்ணை எழுப்பப் போகிற போது அவள் சாதாரண காலத்தில் எல்லாம் சிவப்பரம்பொருளுக்கு அமைந்திருக்கின்ற பெயர்களை சொல்லிச் சொல்லியே மகிழ்கின்றவள். அதனாலேயே அவள் வாய் தித்தித்திருக்கிறது. அப்பேற்பட்ட பெருமை உடையவள் இப்பொழுது ஒன்றும் பேசாமல் இருக்கிறாள். ஆகவே வந்த பெண்கள் கேட்கிறார்கள், அடிக்கடி சிவப்பரம்பொருளை பற்றியெல்லாம் நீயே பேசிக் கொண்டிருப்பாய், நாங்கள் வந்து காத்துக் கொண்டிருக்கின்றோம், உன்னுடைய அறையினுடைய கதவி கூட இன்னும் நீ திறக்கவில்லையே, நீ நீண்ட காலம் தெய்வத்தினுடைய நாமத்தை சொன்னதால் நீ பலகாலம் அடியவளாக இருக்கிறவள், நாங்களெல்லாம் இப்போதுதான் புதிய அடியவர்களாக வந்திருக்கிறோம், புதிய அடியவர்களை பழைய அடியவர்கள் பக்குவப்படுத்துவது என்பது ஒரு முக்கியமான செயல் அல்லவா, அப்பேற்பட்ட செயலை நீ செய்ய வேண்டாமா, அதோடு கூட தெய்வத்தினுடைய நாமத்தை சொன்னதால் சித்தம் என்கின்ற புத்தி இருக்கிறதே அறிவு அது அழகுடையதாக மாறிவிடுகிறது, அப்பேற்பட்ட பெருமை உடையவள் நீ என்று சொல்லி எழுப்புகிறார்கள். முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை தரவாய் பத்துடையீர் ஈசன் பழையடியீர் பாங்குடையீர் பொத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோனின் நண்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய் என்று கூறி எழுப்புகின்றார்கள். இங்கே அந்த பெண்ணை பற்றி விழிக்கின்ற காலத்தில் அழைக்கின்ற காலத்தில் முத்தன்ன வெண்ணகையாய் என்று சொன்னார்கள். பொதுவாக முத்தன்ன வெண்ணகையாய் என்று சொல்லுகின்ற போது முத்து போன்ற வெண்ணிறமான பற்களை உடையவள் என்றுதான் பொருள் செய்வது வழக்கம். ஆனால் இங்கே அப்படி பொருள் செய்வதை விட இன்னும் கொஞ்சம் ஆழமான பொருளை காண வேண்டிய கடமை நமக்கு உண்டு. முத்துக்கள் நட்சத்திரங்கள் போல் ஒளிபடைத்தவை, உருட்சியானவை, அழுக்கில்லாதது, கையில் எடுத்து பார்க்கில் கெட்டியாக இருப்பது, பார்வைக்கு அழகு தருவது, படிக நிறமுடையது, எப்பேற்பட்ட தன்மையுடைய முத்து போன்ற பற்களை உடையவள் என்று சொன்னால் அவள் வாயில இருந்து வெளியே வரக்கூடிய அத்தன் ஆனந்தன் அமுதன் என்கின்ற தெய்வத்தினுடைய பெயர்களும் அப்பேற்பட்ட தன்மை படைத்தவை என்று பொருள். இங்கே முத்து என்பதை அவளுடைய பல்லுக்கு ஒரு அடிமொழியாக மட்டுமே கொள்ளாமல் தெய்வநாமத்தினுடைய தன்மையை முத்து எடுத்து காட்டுகிறது என்று இங்கே பொருள் செய்வது கொஞ்சம் ஆழமான கருத்தை தருவதாக இருக்கும். அப்பேற்பட்ட பெண்ணினிடத்திலே பத்துடையீர் ஈசன் பழவடியீர் பாங்குடையீர் என்று அழைத்துவிட்டு எங்களையெல்லாம் ஆட்கொண்டால் பொல்லாதோ என்று கேட்கிறார்கள். பழைய அரியவர்கள்தான் புதிய அரியவர்களை தெய்வத்தின் பக்கம் அடித்துச் செல்ல வேண்டும். இங்கே பத்துடையீர் ஈசன் பழவடியீர் என்று சொல்லுகின்ற போது பத்து உடையீர் என்று சொல்வது இறைவனை சிவபெருமானை வணங்குகின்ற அடியவர்களுக்கு உள்ள பத்து குணங்களை குறிப்பதாக கொள்ள வேண்டும். பத்துடையீர் ஈசன் பழவடியீர் என்று பொருள் காண்பதை விட பத்துடையீர் ஈசன் பழவடியீர் என்று பொருள் காண்பதே பொருத்தமுடையது. பத்துகளாம் அடியவர் செய்கைதானே என்னும் அருள்மொழியை இந்த இடத்திலே நினைவு கூறுவது மிக நல்லது. அப்படி அடியவர்களுக்குள்ள பத்து குணங்கள் என்ன என்றால், ஒன்று மனம் தங்கிய திருவன் நீற்றையும் சிறந்த ருத்ராட்ச மாலையையும் அணிதல், இரண்டு ஆச்சாரியனுக்கு வழிபாடு செய்தல், மூன்றாவது ஆசை கொண்டு சிவபெருமானை பாடுதல், நான்காவது திருநாமங்களை ஜெபித்தல், ஐந்தாவது சிவபெருமானுக்கு வழிபாடு செய்தல், ஆறாவது சிவதர்மங்களை செய்தல், ஏழாவது சிவபெருமான் சரிதம் கேட்டல், எட்டாவது சிவாலயத்தை பாதுகாத்தல், ஒன்பதாவது தொண்டர்கள் இடத்தில்தான் உண்ணுதல், பத்தாவது தொண்டருக்கு தொண்டராகிருத்தல். இப்பேற்பட்ட பத்து குணங்களை உடையவர்கள் பழைய அடியவர்கள். அவர்கள் புத்தடியவர்களை புதிய அடியவர்களை பழக்க வேண்டும். பழைய அடியவர் புத்தடியவரை சிவமாக்கும் அருளிப்பாடு மிக மிக முக்கியமானது. ஏனெனில் பழைய அடியவர்களைக் கண்டு அவர்கள் பழகுகின்ற முறையை பின்பற்றி அவர்களைப் போலவே தாங்களும் பழகப் பழக தாங்களும் அடியவர்களாக ஆகிவிடுகிறோம்
என்கிற நிலையை உணர்ந்தே அவ்வாறு சொல்லுகிறார்கள். இங்கே குமரகுருபர சுவாமிகள் சிதம்பர மும்மணி கோவையில் விளக்கி உள்ள ஒரு கருத்தை பொருத்தி பார்க்க வேண்டும். குமரகுருபர சுவாமிகள் சொன்னார், நான் ஒன்றும் முற்றிலும் பக்தி உடையவனாக மலர முடியவில்லை. நான் கூடா ஒழுக்கம் பூண்டு வாழ்ந்தவன். ஆனாலும் படி அடியவர்களை பார்த்து அவர்களைப் போல இருக்க வேண்டும் என்று கூடா ஒழுக்கம் பூண்டும் வேடம் கொண்டதற்கு ஏற்ப நான் அணிந்து கொண்டிருக்கின்ற ருத்ராக்கம் முதலானவற்றை எல்லாம் கண்டவுடன் என்னை எல்லோரும் தொழ ஆரம்பித்தார்கள். நான் உண்மையிலேயே அடியவனாக மாறிவிட்டேன் என்று இங்கே குறிப்பிடுவது பழைய அடியவரைக் கண்டு புதிய அடியவர் தாங்களும் அப்பாதையில் செல்வதை நினைவுபடுத்தும். அடுத்தபடியாக இந்த பெண்கள் மற்றொரு பெண்ணை எழுப்பப் போகிறார்கள். அவள் முத்து போன்ற பற்களை உடையவள்தான். அங்கே போய் ஏன் இன்னும் எழுந்திருக்கவில்லை என்று கேட்டவுடன் அந்த பெண் படுக்கையில் படுத்தபடியே கேட்கிறாள், பொழுது முடிந்து விட்டதா என்ன என்று. மறுபடியும் எழுந்திருக்க மனமில்லையாகவே ஏதேனும் ஒன்றை கேட்க வேண்டுமே என்று எல்லாரும் வந்துவிட்டார்களா என்று கேட்கிறார்கள். எழுப்பு வந்த பெண்கள் சொல்லுகிறார்கள், எல்லோரும் வந்தார்களா இல்லையா என்பதை நீயே எழுந்து எண்ணிக்கொள். எங்களால் அதுவரைக்கும் எண்ணிச் சொல்லுகின்ற காரியத்தை எல்லாம் செய்ய முடியாது. நாங்கள் விண்ணுக்கெல்லாம் ஒரு பெரிய மருந்தாக விளங்கக்கூடிய சிவப்பெரும்பொருளை, வேதத்தினுடைய விழிமைய பொருளாக விளங்கக்கூடிய சிவப்பெரும்பொருளை, கண்ணுக்கு இனியானாக விளங்கக்கூடிய சிவப்பெரும்பொருளை கசிந்து உள்ளம் உள்ளுக்கு நின்று உருகப் போகின்றோம். இந்த எண்ணிக்கை வேலையெல்லாம் எங்களால் முடியாது, நீயே பார்த்துக்கொள் என்று சொல்லுகிறார்கள். உள் நித்தில நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ, எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம். அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே. விண்ணுக்கு ஒரு மருந்தை, வேத விழுப்பொருளை, கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்ளுக்கு நின்று உருக யாம் மாட்டோம். நீயே வந்து எண்ணிக்குறையில் துயிலேலோ ரெம்பாவாய், நீயே வந்து எண்ணிப்பார். எண்ணிக்கையிலே பெண்கள் குறைந்திருந்தால் தூங்கப்போ. எண்ணி உன்னிடத்தில் சொல்லுகின்ற இந்த காரியமெல்லாம் எங்களால் நடக்காது. நாங்கள் விண்ணுக்கு ஒரு மருந்தாக விளங்கக்கூடிய சிவப்பெரும்பொருளை பாடுவது ஒன்றே எங்கள் நோக்கம் என்று சொன்னார்கள். இப்பொழுது அந்த பெண்ணையும் எழுப்பிக் கொண்டு அடுத்த ஒரு பெண்ணினுடைய வீட்டுக்கு போகிறார்கள். அந்த பெண் சாதாரணமாக ஏதோ சிவப்பெரும்பொருளை பற்றி மற்றவர்கள் அறியாதது எல்லாம் தான் அறிந்தது போலே கதை விடுகிறவள். திருமாலால் அறியப்பட முடியாத, பிரம்மனால் அறியப்பட முடியாத சிவப்பெருளை பெண்களே, உங்களை நான் எப்படி அறிகின்றேனோ, என்னை நீங்கள் எப்படி அறிகின்றீர்களோ, அந்த அளவுக்கு நான் நெருக்கமாக அறிவேன் என்றெல்லாம் கதை விடுகிறவள். அப்பேற்பட்ட பெண்ணை போய் எழுப்புகிறார்கள். மால் அறியா நான்முகனும் காணா மலையினை நாம் போல் அறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் பாலூரு தேன் வாய் படிரி கடைதிறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் எடினும் உணராய் உணராய்கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய். மாலறியா நான்முகனும் காணா மலையினை, அதாவது திருமாலும் பிரம்மனும் காணாத நிலைக்கு இருக்கக்கூடிய அண்ணாமலையானை, மாலறியா நான்முகனும் காணா மலையினை நாம் போல் அறிவோம் என்று இந்த பெண் பேசுவது வழக்கம். நாம் போல் அறிவோம் என்றால், நமக்கு முன்னால் ஒருவர் நிற்கிறார், அவர் நமக்கு நன்றாக கண்ணுக்கு தெரிகிறார், அவருடைய கண்ணுக்கு நாம் தெரிகிறோம். அப்படி நாம் ஒவ்வொருவர் எவ்வாறு பார்த்துக் கொள்ளுகிறோமோ, நாம் ஒவ்வொருவர் எவ்வாறு நேரடியாக தெரிந்து கொள்ளுகிறோமோ, அதுபோல சிவனை நான் அறிவேன் என்றெல்லாம் பேசுகின்றவள், அது பொக்கங்கள், அது பொய்யான பேச்சு. அவ்வாறு பேசுகின்றவளே வாய் திறவாய் என்று கூறி எழுப்புவது மிக முக்கியமானது. இதிலே ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் என்று குறிப்பிட்டதனால், ஞாலம் விண் என்ற இரண்டையும் சொன்னதால் பஞ்சபூதங்களாலும் அறியப்பட முடியாமல் அந்த பஞ்சபூதத்துக்கு முன்னர் தோன்றக்கூடிய சுத்த பிரம்மமாகவே விளங்குகின்றான் இறைவன் என்கின்ற கருத்தை காட்டக்கூடிய பாடல் இந்த பாடல். வீடுதோறும் சென்று எழுப்பிக் கொண்டு போகின்ற பெண்கள் அடுத்த ஒரு வீட்டுக்கு போகிற போது அவர்களுக்கு சலிப்பு வந்து விடுகிறது. அதனால் அந்த வீட்டு பெண்ணை எழுப்புகிற போது அம்மா என்று சொல்லி எழுப்புகிறார்கள். அதிலேயே அவர்கள் சலிப்பு தெரிகிறது. ஒவ்வொரு வீட்டுக்கு போவதும் அந்தந்த பெண்ணை எழுப்புவதும், அதாவது முதல் நாள் வீரம் பேசிவிட்டு அடுத்த நாள் படுத்து தூங்குவதுமே வழக்கமாக இருந்தால் செழிப்பு வருவது இயற்கைதானே. ஆகவே இப்போது இந்த பெண்கள் போய் சொல்லுகிறார்கள்,
உன்னை போய் எழுப்ப வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம். அம்மா, நீ சாதாரணமான காலத்திலே சிவபரம்பொருளிடத்திலே காட்டுகின்ற அன்பு கண்டு நாங்கள் எல்லாம் முடுகி போய்விட்டோம், வியப்படைந்து விட்டோம். தேவர்களாலும் அறியப்படாதவன், ஒப்பற்ற தன்மை உடையவன், பெருமை படைத்தவன் என்றவன் பெயர்களை கேட்கின்ற போதோ, இல்லாவிட்டால் சிவபெரும்பொருளின் சின்னங்களை கேட்கின்ற போதோ, சிவன் என்றே வாய் திறக்கக்கூடியவள் தான் நீ. யாராவது தென்னா என்று சொல்லிவிட்டால் போதும், அது சிவபெரும்பொருளினுடைய பெயராயிற்று என்று நெருப்பிலே சேர்ந்த மெழுகு போல உருகி போய்விடுவாய். நாங்கள் வந்து இப்பொழுது எங்கள் தகப்பன், எங்கள் அரசன், எங்கள் அமுது என்று கூட்டமாகவும் சேர்ந்து சொல்லுகிறோம், தனியாகவும் சேர்ந்து சொல்லுகிறோம். நீ இன்னும் தூங்கிக் கொண்டே கிடக்கிறாயே, அன்பே இல்லாத நஞ்சை படைத்திருக்கின்ற பேதை போலே கிடக்கின்றாயே. இதில் இருந்து ஒன்று தெரிந்து கொள்ளுகிறோம், இந்த உலகத்திலே சக்தி வாய்ந்தது தூக்கம் என்ற ஒன்றுதான் என்று தெரிந்து கொள்ளுகிறோம் என்று பெண்கள் எழுப்பினார்கள். அன்னே, இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கரியான் ஒருவன் இரும் சீரான் சின்னங்கள் கற்ப சிவன் என்றே வாய் திறப்பாய், தென்னா என்ன முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய், என் நாணை என் நரையன் இன்னமுது என்று எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய், இன்னும் துயிலிதியோ வண்ணஞ்ச பேதையர் போல் வாழா கடத்தியால் என்னே துயிலின் பரிசீலோர் எம்பாவாய். சாதாரணமான காலத்தில் உன்னற்கரியான் ஒருவன் இரும் சீரான் நினைக்கப்பட முடியாதவன் ஒப்பற்றவன் பெருமை படைத்தவன் என்று சொன்னாலோ, இல்லாவிட்டால் அவனுடைய சின்னங்களை கேட்டாலோ சிவன் என்றே வாய் திறக்கக்கூடியவள், தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகாக மாறிவிடுகின்றவள். சிவப்பரம் பொருளுக்கு அமைந்த பெயர் தென்னன். ஆகவே தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொல்வதற்கு காரணம், கைலாயத்திலே பரம்பொருள் இருக்கிறது என்பது உண்மை என்றாலும் அவன் திருமணம் செய்து கொண்டது மீனாட்சி அம்மையைத்தானே. ஆகவே தென்னாட்டை தனக்கு உரிமையாக உடையவன் என்பதால் தென்னாடுடைய சிவனை போற்றி என்றும், ஆனால் அவன் எல்லோருக்கும் உரியவன் என்பதால் எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்றும் சொல்லுகிறோம். அப்பேற்பட்ட சாதாரணமான காலத்தில் அவன் பெயரை காட்டால் உருகக்கூடியவள் இப்போது பேசாமலே கிடக்கிறாள். என்னென்ன சொல்லுகிறார்கள் வந்திருக்கிற பெண்கள்? தனித்தனியாகவும் சொல்லுகிறார்கள், கூட்டமாகவும் சொல்லுகிறார்கள். எங்களுக்கெல்லாம் தந்தை என் ஆணை, எங்களுக்கெல்லாம் அரசன் என் அரையன், எங்களுக்கெல்லாம் அமுது இன்னமுது என்று எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய். நாங்கள் மொத்தமாகவும் சொன்னோம், வெவ்வேறாகவும் சொன்னோம், ஆனாலும் தூங்கிக் கொண்டு கிடக்கிறாயே என்று சொல்லி அந்த பெண்ணை எழுப்புகிறார்கள். அடுத்தபடியாக பொழுது விடிந்து விட்டது. பொழுது விடிந்தும் தூங்கிக் கொண்டிருக்கிற பெண்ணை எழுப்புகின்ற பொழுது கோபம் வருவது இயற்கைதானே. இவர்கள் போய் பொழுது விடிந்து விட்டதை சொல்லுகிறார்கள். கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும், ஏழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கு எங்கும், கேழில் பரம் சோதி, கேழில் பரம் கருணை, கேழில் வெடுப்பொருள்கள், பாடினோம் கேட்டிலையோ வாழி, இதென்ன உறக்கமோ வாய்தரவாய், ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய் என்று சொல்லி பொழுது வடிந்து விட்டதை சுட்டிக்காட்டி எழுப்புகிறார்கள். கோழி சிலம்ப எங்கும் குறுகு சிலம்பும், காலை நேரமானதால் கோழி சிலம்பி காட்டுகிறது பொழுது வடிந்து விட்டதை. இங்கே கோழி என்று சொல்வது சேவலை குறித்தது, சிலம்புதல் என்றால் கூவுதல். பறவைகளுக்குள் சேவல் வைகரை பொழுதினை முன்னர் அறிகின்ற இயல்பு பற்றி அதை முன்வைத்து பாடினார். அது கூவும் இயல்பினை செஞ்சிறையடித்து களத்தினை நிமிர்த்து சிறம்பளை தொளித்த சேவலனே என்று திருப்போரூர் சன்னதி வரையில் சிதம்பர சுவாமிகள் குறித்திருப்பதோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். கோழி சிலம்ப எங்கும் குறுகு சிலம்பும், இங்கே குறுகு என்பது பறவைகளுக்குள்ள பொதுப்பெயர். காலை நேரத்திலே கோயில்களில் வழிபாடு தொடங்கிவிட்டதால் எல்லோரும் அங்கே காலை நேரத்து வழிபாட்டிலே நாதஸ்வரம் வாசிக்கிறார்கள். நாதஸ்வரம் என்று வழக்கத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிற வடமொழி சொல்லுக்கு சரியான தமிழ்ச் சொல் ஏழில் என்பது. மாணிக்க வாசகர் தான் அதை கையாண்டு காட்டுகிறார். ஏழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கு எங்கும், நாதஸ்வரம் வாசிக்கின்ற காலத்திலேயே வெண்சங்குகளும் கோயிலில் ஊதப்படுகின்றன. அப்பேற்பட்ட இறைவனை என்ன சொல்லி பாடுகிறார்கள்? அவன் ஒப்பற்ற ஜோதியின் வடிவத்திலே இருக்கிறவன், ஒப்பற்ற கருணை உடையவன், அவன் ஒப்பற்ற விழுப்பொருள்களாக இருக்கிறவன், அவனை பாடுகிறோம் என்று கூறுகிறார்கள். கேழில் பரம் சோதி, கேழில் பரம் கருணை, கேழில் விழுப்பொருள்கள், பாடினோம் கேட்டிலையோ. இந்த இரண்டு வரிகள் மிக மிக முக்கியமானவை.
கேடில் பரம் சோதி, கேடில் பரம் கருணை, கேடில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டில்லையோ என்பது எம் மாணிக்க வாசகருடைய கேடில் பரம் சோதி, கேடில் பரம் கருணை என்ற இந்த இரண்டு வரிகளைத்தான் வள்ளல் பெருமான் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று எடுத்துக்கொண்டார். இறைவன் என்று சொன்னால் அவனுக்கு பண்பு என்ற ஒன்றும் பயன் என்ற ஒன்றும் உண்டு. எல்லா பொருளுக்குமே பண்பு என்ற ஒன்றும் பயன் என்ற ஒன்றும் உண்டு. இறைவனுக்கு பண்பு என்ன? ஜோதி வடிவத்தில் இருப்பது. பயன் என்ன? நமக்கு கருணை வழங்குவது. அதை மாணிக்கவாசகர் சொல்லுகிற போது கேழில் பரம் சோதி, கேழியில் பரம் கருணை என்று குறிப்பிட்டார். இந்த கேழில் பரம் சோதி என்பதைத்தான் அருட்பெரும் சோதி என்றும், கேழில் பரம் கருணை என்பதைத்தான் தனிப்பெரும் கருணை என்றும் வள்ளல் பெருமான் தன்னுடைய மகுடமாக மாற்றிக்கொண்டார். ஆகவே அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று இன்று நாம் கூறுகின்றோம் என்றால் அது மாணிக்கவாசகரிடத்தில் இருந்து வள்ளல் பெருமான் எடுத்தது. அதற்கு சான்று கேழில் பரம் சோதி, கேழில் பரம் கருணை என்கின்ற தொடர் மாணிக்கவாசகரிடத்தில் இருந்துதான் இது எடுக்கப்பட்டது என்பதை வள்ளல் பெருமானே குறிப்பிடுகின்றார். தான் மாணிக்கவாசகரை பாராட்டுகின்ற காலத்தில் இந்த வரியை கேழில் பரம் ஜோதி, கேழில் பரம் கருணை என்பதைத்தான் தான் அவ்வாறு எடுத்துக்கொண்டோம் என்பதை அவரே குறிப்பிடுகின்றார். வறு மொழி செய் மாணிக்க வாசக, என் வாசகத்தில் ஒரு மொழி என்னையும் என் உடையனையும் ஒன்றுவித்து தரும் மொழி என்ற வரிகள் மூலமாக கேழில் பரம் சோதி, கேழில் பரம் கருணை என்பது அருட்பெரும் சோதி தனிப்பெரும் கருணை என்று பாடப்பெற்றது என்று அறியலாம். அடுத்து எல்லா பெண்களும் ஒன்றாக கூடி என்ன நோன்பை மேற்கொள்வது என்று அவர்கள் முடிவுக்கு வந்திருக்கின்றார்களோ அந்த நோன்பை மேற்கொள்வது என்றும், அதற்கு சிவப்பரம்பொருளினுடைய கருணையை நாடுவது என்றும் சேர்ந்து சொல்லுகிறார்கள். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பெண்ணை புதுமைக்கும் பெயர்த்தும் அப்பெற்றியனே, உன்னை பிரானாகப் பெற்ற உன் சீரடியோம், உன் அடியார் தாழ்படிவோம், ஆங்கவர்க்கே பாங்காவோம், அன்னவரே எம் கணவராவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம், இன்ன வகையே எமக்கு எங்கோ நல்குதியேல், என்ன குறையும் எனோம் ஏனோர் எம்பாவாய். இப்போது சிவபெருமானிடத்திலே தங்களுக்கு நற்கணவர் வைக்க வேண்டும் என்கின்ற கருத்தை வெளிப்படுத்தி சிவனடியார்களே தங்களுக்கு கணவர்களாக அமைய வேண்டும் என்று இந்த பெண்கள் வேண்டுகிறார்கள். அதில் சிவப்பரம்பொருளினுடைய பெருமையை சொல்லுகிற போது, அறிவு என்னதான் பழமையை நோக்கி ஆராய்ந்து கொண்டே போனாலும் சரி, இந்த பிரபஞ்சம் தோன்றியதற்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியாமல் திரும்பி விடுகிறது. இல்லாவிட்டால் விஞ்ஞான முன்னேற்றங்கள் நிறைந்திருக்கின்ற இன்றைய உலகத்தில் அறிவு எவ்வளவுதான் முன்னோடியாகச் சென்று எதிர்காலத்தை பற்றியும் புதிய கண்டுபிடிப்புகளைப் பற்றியும் ஆராய்ந்து கொண்டே போனாலும் அவையனைத்தும் இயற்கை என்ற ஒன்றுக்கு உட்பட்டதுதான் என்கிற முடிவுக்கு வந்து இடித்து நிற்கிறது. ஆகவே முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பெண்ணை புதுமைக்கும் பெயர்த்தும் அப்பெற்றியனே என்று பழமைக்கும் புதுமைக்கும் அவனே பரிபூரண காரணனாக நிற்கிறான் என்கிற கருத்தை சொல்லிவிட்டு, உன்னை நாங்கள் பிரானாக பெற்றுவிட்டோம், ஆனால் இனிமேல் பெற வேண்டியது உன்னுக்கு செய்யக்கூடிய தொண்டுகளிலே தடையில்லாதபடிக்கு எங்களுக்கு கணவன்மார்கள் வாய்க்க வேண்டும் என்பதை, உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், உன் அடியார் தாழ்படிவோம், ஆங்கவர்க்கே பாங்காவோம், அன்னவரே எம் கணவர் ஆவார் என்று தங்களுக்கு தெய்வப்பற்று உள்ள கணவரை தர வேண்டும் என்று இந்த பெண்கள் பாடுகின்றார்கள். அடுத்து அந்த சிவப்பரம்பொருள் என்பவன் மனதாலே இல்லாவிட்டால் சொல்லாலே இல்லாத காயத்தாலே சொல்லப்பட முடியாதவன் என்று அவருடைய அளப்பெரும் தன்மை எடுத்துக்காட்டி அதே நேரத்தில் பரிபூரணமான பக்தியோடு வணங்குவார்க்கு எளிமையாக வந்து அருள் புரிகின்றவன் என்கிற கருத்தையும் சொல்லுகிறது. பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர், போதார் பொடை முடியும் எல்லா பொருள் முடிவே, தேவை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல், விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உறவா ஒரு தோழன் தொண்டர் உளன், கோதில் குலத்து அரந்தன் கோயில் பெணாப்பிள்ளை, ஏறவன் ஊர் ஏறவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார், ஏதவனை பாடும் பரிசீலோர் எம்பாவாய். இது ஒரு அற்புதமான பாடல். இறைவனுடைய அடியையோ முடியையோ நாம் காண முடியாது என்பதை சுட்டிக்காட்டுவதற்கு நம்முடைய நாக்கு உண்டே, அந்த நாக்கை பயன்படுத்தி மிக அருமையாக மாணிக்கவாசகர் குறிப்பிட்டிருக்கிறார். நாக்கு எங்கு வேண்டுமானாலும் போகும். மெய் வாய் கண் மூக்கு செவி என்கிற ஐந்து புலன்களில் வாய் என்கிற புலனுக்கு இடமாக விளங்கக்கூடிய நாக்கு எங்கு வேண்டுமானாலும் போகும். இருந்த இடத்தில் இருந்தபடியே அமெரிக்கா, ஜெர்மனி, மாஸ்கோ, இந்தியா என்று இந்த நாக்கு போய்விட்டு வந்துவிடும்.
கையோ கண்ணோ மூக்கோ காதோ போக முடியாது அல்லவா? ஆகவே இறைவனுடைய திருவடி எங்கே இருக்கிறது என்று இந்த பெண்கள் கேட்கிறார்கள். அதற்கு கோயிலிலே பழிவடை செய்கின்ற பெணாப்பிள்ளை என்கிற பெண் பதில் சொல்லுகிறாள், பெண்களே உங்களுடைய நாக்கு எதுவரைக்கும் கேள்வி கேட்குமோ அதற்கும் கீழே இருக்கின்ற திருவடி, பாதாளம் ஏழினும் கீழ். அதோடு நிறுத்தவில்லை, பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாத மலர். எங்கே உங்களுடைய சொல் கழிகிறதோ, எதற்கு மேல் உங்கள் நாக்கு பேச முடியாதோ அதற்கும் கீழே இருக்கின்ற திருவடி. அதோடு கூட இறைவனுடைய பண்பை பற்றி அந்த பிணாப்பிள்ளை என்ற கோயிலில் பணிவிடை செய்கின்ற பெண்ணின் இடத்திலே இந்த பாவி நோன்பு நோக்கின்ற பெண்கள் நான்கு கேள்விகளை கேட்கிறார்கள். இறைவனுடைய ஊர் எது, அவன் பேர் எது, யார் அவனுக்கு வேண்டியவர்கள், யார் அவனுக்கு வேண்டாதவர்கள் என்று கேட்கிறார்கள். ஏதவன் ஊர், ஏதவன் பேர், ஆர் உற்றார், ஆர் அயலார் என்று கேள்வியை கேட்கிறார்கள். அந்த பெண் பதில் சொன்னதாக பாட்டில் இல்லை. கேள்வி கேட்டுவிட்டு அதற்கு பதில் கிடைக்காவிட்டால் என்ன பொருள்? கேள்வி கேட்டுவிட்டார்கள், ஏதவன் ஊர், ஏதவன் பேர், ஆர் உற்றார், ஆர் அயலார் என்று கேட்டுவிட்டார்கள். அந்த பெண் பதிலே சொல்லவில்லை. என்ன காரணம்? இங்குதான் மிக மிக அருமையாக மாணிக்க வாசகர் அற்புத கருத்தை அமைத்திருக்கிறார். அந்த பெண் சொல்லுகிறாள், சரி ஒவ்வொரு கேள்வியாக கேளுங்கள், எல்லா கேள்வியும் சேர்த்து கேட்காதீர்கள் என்று. ஒவ்வொரு கேள்வியாக கேட்கிறார்கள். ஏதவன் ஊர்? அந்த பெண் பதில் சொல்லுகிறார், ஏதவன் ஊர். இவர்களுக்கு ஆச்சரியம். இரண்டாவது கேள்வியை கேட்டார்கள், ஏதவன் பேர்? அவள் பதில் சொன்னார், ஏதவன் பேர். மறுபடியும் ஆச்சரியம். மூன்றாவது கேள்வியை கேட்டார்கள், ஆர் உற்றார்? ஆர் உற்றார். நான்காவதாக கேட்டார்கள், யார் அயலார்? யார் அயலார்? அதாவது கேள்வியையே பதிலாக அவள் மாற்றிவிடுகிறாள். ஏதவன் ஊர், ஏதவன் ஊர், ஏதவன் பேர், ஏதவன் பேர், ஆர் உற்றார், ஆர் உற்றார், ஆர் அயலார், ஆர் அயலார். என்ன காரணம்? ஏதவன் ஊர், அவனுக்கு என்று ஒரு ஊர் இருந்தால் அல்லவா இந்த ஊர் என்று சொல்லலாம். ஏதவன் ஊர், அவனுக்கு என்று ஒரு பேர் இருந்தால் அல்லவா இந்த பேர் என்று சொல்லலாம். ஏதவன் பேர், அவனுக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்று இருந்தால் அல்லவா யார் உற்றார், யார் அயலார் என்று சொல்லலாம். ஆகவே கேள்வியையே பதிலாக மாற்றித்தரக்கூடிய அற்புத தன்மை வாய்ந்திருக்கின்ற திருவம்பாவை பாடல் இந்த பாடல். இப்போது அவர்கள் நீராடுவதற்கு போகிறார்கள். குளத்திலே இறங்கி நீராடுகின்றார்கள். நீராடுகின்ற இடத்திலேதான் இந்த உலகத்திலே இறைவன் என்ற ஒருவன் இருக்கிறான் என்பதை நாம் எதைக்கொண்டு நம்புகின்றோம் என்கின்ற அற்புதமான கருத்தை நமக்கு காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் குளத்திலே போய் நீராடுகின்ற போது தங்களுடைய கையை மடித்து வைத்துக் கொண்டு தண்ணீரில் வேகமாக அடிக்கிறார்கள். தண்ணீரில் முகேர் என்ற ஒரு ஓசை கேட்கிறது. அப்பேற்பட்ட ஓசையை கேட்க நீரிலே மூழ்கிவிட்டு எழுந்தவர்கள் சொல்லுகிறார்கள், இறைவா, இந்த உலகத்தில் நீ ஒவ்வொருவரை ஒவ்வொரு விதமாக ஆட்கொள்ளுகிறாய். நீ எவ்வாறு ஆட்கொள்ளுகிறாய் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. சில பேர் வாழ்க்கையில் இன்பத்தை மட்டுமே கொடுக்கிறாய், சில பேர் வாழ்க்கையில் துன்பத்தை மட்டுமே கொடுக்கிறாய், சில பேர் வாழ்க்கையில் இன்ப துன்பங்களை கலந்து தருகிறாய். இதற்கு என்ன காரணம் என்று எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அது உன்னுடைய திருவிளையாடலாக இருக்கிறது. ஆகவே எங்களை நீ இன்பத்திலே வாழ வைத்தாலும் சரி, துன்பத்திலே வாழ வைத்தாலும் சரி, அதை பற்றி கேட்கின்ற உரிமை எங்களுக்கு இல்லை. ஆனால் எங்களை கைவிட்டு விடாமல் இருக்க வேண்டும் இறைவா என்று வேண்டிக் கொள்ளுகிறார்கள். மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேறு என்ன, கையார் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி, ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான், ஆர் அழல் போல் செய்யா வெந்நீர் ஆடி, செல்வா சிறுமருங்குள் மையார் தடங்கண் மடந்தை மணவாளா. ஐயா நீ ஆட்குண்டு அருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்து ஒடிந்தோம், எய்யாமற் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய். இறைவா நீ ஒவ்வொருவரை ஒவ்வொரு விதமாக ஆட்கொள்ளுகிறாய். ஆகவே அவற்றை நாங்கள் தெரிந்து கொண்டு விட்டோம். எய்யாமல் எங்களை காக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளோடு அவர்கள் நீராடுகிறார்கள். அந்த நீரின் சின்னமாகவே இறைவன் இருப்பதால் அந்த நீரினுடைய பெருமையையும் இறைவன் பெருமையையும் சொல்லிக் கொண்டு ஆடுகின்றார்கள். ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன், நல் தில்லை சித்தம்பலத்தே தீயாடும் கூத்தன், இவ்வாணும் குமரையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி, வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய, அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகழும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி, இரும் சுரை நீர் ஆடையலோர் எம்பாவாய். தங்களுடைய பிறவியான துன்பம் கெடுவதற்காக நீராடுகின்றார்கள். அவனே அப்படி பிறவி என்கின்ற துன்பத்தை நீக்குகின்ற தீர்த்தனாக இருக்கிறான். அவனே தில்லை சிற்றம்பலத்தில் தீயாடும் கூத்தனாக இருக்கிறான். மற்றபடி பஞ்சபூதங்களுக்குள்ளே வானாக குமரியமாக எல்லாமாக அவனை இருக்கிறான். அவன் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடுகின்றான். காத்து படைத்து அடித்து என்று பாட்டில் இல்லை. காரணம், சைவ சித்தாந்த நெறிப்படி
பொருள்கள் அழிவதில்லை. நாம் ஒரு பொருளினுடைய வடிவம் மறைந்தவுடன் அழிந்துவிட்டது என்கிறோம். பொருளினுடைய வடிவம் மறைந்து வேறு ஒன்றாக அருளப்படுகிறது. ஆகவே படித்தல், காத்தல், அழித்தல் என்று சொல்லுகிற போது அழித்தல் இரண்டு விதமாக பிரித்து மறைத்தல் அருளல் என்றாக சேர்த்து அதை பஞ்சகிருத்தியங்கள் இல்லாவிட்டால் ஐந்தொழில்கள் என்று சொல்லுவது வழக்கம் என்பதால் அழித்தல் என்பதை மறைத்தல் என்றே குறிப்பிட்டார்கள். காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடுகின்ற பெருமானை இவர்கள் வலை சிலம்ப, வார்களைகள் ஆர்ப்பரவம் செய்ய, அணிகுழல் மேல் வண்டார்ப்ப, பூத்திகழும் பொய்கை குடைந்து நீராடுகின்ற நேரத்தில் அவர்கள் வார்த்தை பேசுகிறார்கள். இந்த இடத்திலே வார்த்தை என்பது அவர்கள் சிவனுடைய நாமத்தை இங்கே குறிப்பிடுகிறார்கள். நமசிவாய என்பதுதான் இந்த இடத்தில் வார்த்தை என்கின்ற சொல்லாலே குறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த குளத்தை அவர்கள் பார்க்கின்ற போது இந்த பாவி நோன்பு நோக்கின்ற பெண்கள் அந்த குளத்தை பார்த்தால் உமையம்மை சிவபெருமானை போலே அவர்களுக்கு தெரிகிறது. அந்த குளத்திலே ஒரு பக்கத்திலே நிறைய குவளை மலர்கள், நீல நிறமான குவளை மலர்கள் பூத்திருக்கின்றன. இன்னொரு பக்கத்திலே தாமரை பூக்கள் நிறைய பூத்திருக்கின்றன. மற்றொரு பக்கத்திலே சங்குகள் கிடக்கின்றன. தண்ணீரிலே தண்ணீர் பாம்புகள் ஓடுகின்றன. தங்களுடைய புற அழுக்கை நீக்கிக் கொள்வதற்கு நீராடுகின்றவர்கள் வந்து அந்த குளத்திலே இறங்கி நீராடுகின்றார்கள். இந்த ஐந்து தோற்றத்தையும் காணுகின்ற போது இவர்களுக்கு இந்த குளம் உமையம்மையும் சிவபெருமானும் போலே தெரிகிறது. பைங்குமலை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எம் கோணும் போன்று இசைந்த பொங்கு மடுவிற் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பும் கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க கொடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புழல் பாய்ந்தாடலோ எம்பாவாய். இப்போது அவர்கள் பைங்குமலை கார்மலர் என்றால் குவளைப்பூக்களை காணுகிற பொழுது சிவபெருமானுடைய திருநீல கண்டம் அவர்களுக்கு நினைவுக்கு வருகிறது. அந்த கமலப்பூ என்கிற தாவரை பூவை பார்க்கிற போது உமையம்மை சிவபெருமானுடைய திருமுகங்கள் நினைவுக்கு வருகின்றன. சங்குகளை பார்க்கிற போது உமையம்மை பூண்டிருக்கின்ற சங்கு வளையல்களும் சிவபெருமான் பூண்டிருக்கின்ற வெண்ணீற்று திருநீரும் அவர்கள் நினைவுக்கு வருகின்றன. அங்குமிங்கும் ஓடுகின்ற தண்ணீர் பாம்புகளை பார்க்கிற போது உமையம்மையும் சிவனும் பூண்டிருக்கின்ற பாம்புகள் நினைவுக்கு வருகின்றன. புற அழுக்கு போவதற்காக நீராடுகின்றவர்களை பார்க்கிற போது ஆணவ மலம் என்கிற அக அழுக்கு போக வந்து இறைவனுடைய திருவடியை வணங்குகின்றவர்களை பார்ப்பதனால் இந்த ஐந்து பொருளையும் ஒப்பிட்டு பார்க்கிற போது அந்த குளமே பிராட்டியையும் பிராணையும் போல இருக்கிறது என்கிற வர்ணனை மிக அற்புதமானது. பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எம் கோணும் போன்று இசைந்த பொங்கு மடு என்பது மிக மிக முக்கியமானது. அவர்கள் நீராடுகின்றார்கள். நீராடுகின்ற போது அவர்கள் அணிந்திருக்கின்ற அணிகலன்கள் எல்லாம் அங்குமிங்குமாக ஆடுகின்றன. அவர்கள் சிந்தனை மட்டும் ஆடாமல் இறைவனிடத்திலேயே இருக்கிறது. காதார் குழையாட, பைம்பூன் கலன்னாட, கோதை குழல்லாட, வண்டின் குழாமாட, சீதப்புடலாடி, சித்தம்பலம்பாடி, வேதப்பொருள்பாடி, அப்பொருளாமாபாடி, சோதித்திரம்பாடி, சூழ்குன்றை தார்பாடி, ஆதித்திரம்பாடி, அந்தமா மாபாடி, பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளைதன் பாத திறம்பாடி ஆடையலோர் எம்பாவாய். இந்த குளத்திலே நீராடுகின்றவர்கள் காதார் கொடையாட, பைம்பூன் கலனாட, அப்படியெல்லாம் நீராடுகின்ற போது வேதப் பொருள் பாடியாக விளங்கக்கூடிய இறைவனையும் அப்பொருளா மாபாடி, அப்பொருளா மாபாடி என்பது எப்படி பிரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அப்பொருள் ஆகுமாறு பாடி, ஆகுமாறு பாடி என்பது அப்பொருளா மாபாடி என்று வந்திருக்கிறது. வேதப்பொருளை பாடி, வேதப்பொருளுக்கு இறைவனே மையப்பொருளாக இருக்கிறான் என்பதையும் பாடி, அவனே வேதப்பொருளாகவும் இருக்கிறான் என்பதையும் பாடி அவனை வணங்க வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டுகிறார்கள். எல்லாம் வல்ல இறைவி எப்படி ஆட்கொள்ளுகிறாள் என்பதை சொல்லுகிற போதுதான் பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை. ஒரு காலம் வரைக்கும் ஆன்ம சிந்தனையை ஏற்படுத்தாமல் ஒரு காலத்தில் ஆன்ம சிந்தனையை ஏற்படுத்தி நம்மை வளர்க்கின்றவள் என்று குறிப்பிட்டு வணங்கிட்டு அடுத்தபடியாக நீராடிவிட்டு அவர்கள் எம்பெருமானுடைய நாமத்தை சொல்லி அதனாலே பெறக்கூடிய வித்தகத் தன்மையையும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஓரொரு கால் எம்பெருமான் என்று என்றே நம்பெருமான் சீர் ஒரு கால் வாயோவாள் சித்தம் கலிகூற நீர் ஒரு கால் ஓவா நெடுந்தாரை கண்படிப்ப பார் ஒரு கால் வந்தனையாள் விண்ணோரைத்தான் பணியாள் பேரவையர்க்கு எங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆறொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தான் வாருருவர் புன்முறையில் வாயார நாம்பாடி ஏர் உருவ பூம்புணல் பாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய். நமக்கு என்னதான் உடம்பில் இருக்கிற அணிகலன்கள் அங்குமிங்கு ஆடினாலும்
நம்முடைய சிந்தனை மட்டும் இறைவனிடத்திலே பொருத்தப்பட்டு விட்டால், எந்த விதமான ஆற்றமும் இல்லாமல் ஒருமைப்பட்ட உள்ளத்தோடு அவனையே நினைத்திருந்தால், அவர்களே இந்த உலகத்தில் விற்றகர்கள் ஆகிறார்கள். அப்பேற்பட்ட விற்றகத்தன்மையை இறைவனை வணங்கி பெறுவோம் என்று கூறி, இனி நாடு செழிக்க மழை பொழிய வேண்டும் என்று சொல்லுகின்ற போது, உமையம்மை மேகம் போன்ற தோற்றத்தோடும் சிவபெருமானுடைய கருணையை உமையம்மை எப்படி பொழுவாலோ அதுபோலே மழை பொழிய வேண்டும் என்றும் கேட்கிறார்கள். முன்னி கடலை சுருக்கி எழுந்து உடையால் என்ன திகழ்ந்து எம்மை ஆள் உடையால் இட்டடையில் மின்னிப் பொலிந்து எம் பிராட்டி திருவடி மேற் பொன்னஞ்சிலம்பின் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நந்தம்மை ஆள் உடையால் தன்னில் பிரிவில்லா எம் கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய். திருவம்பாவை பாட்டினுடைய பொது நோக்கமாக விளங்குவது நாடு செழிக்க மழை பொழிய வேண்டும் என்பதை முன்னர் குறிப்பிட்டோம். எப்படி மழை பொழிய வேண்டும் என்பதை சொல்லுகின்ற போது, கடலிலே இருக்கின்ற நீலையெல்லாம் சுருக்கி எழுந்து கொண்டு எப்படி நீல நிறத்தோடு விளங்குகின்றாலும் உமையம்மை அந்த நிறத்தோடு மேகம் வர வேண்டும். அந்த அம்மையின் இடையிலே கட்டியிருக்கின்ற ஒட்டியானத்தைப் போலே அங்கெங்கே மின்னல் மின்னிப் பொழிய வேண்டும். அந்த திருவடி மேல் பொன்னம் சிலம்பு எவ்வாறு சப்தமிடுமோ அதுபோல இடி சப்தமிட வேண்டும். திருப்புருவம் அம்மைக்கு எப்படி குனிந்திருக்குமோ அதுபோலே அந்த வில் முதலானவற்றை வானவில் முதலானவற்றை வளைத்து மழை பொழிய வேண்டும் என்று சொல்லுவதோடு மட்டுமல்லாமல் மேகத்தை முந்திக் கொண்டு மழை வர வேண்டும் என்று கேட்கிறார்கள். இங்கே மேகத்தை முந்திக் கொண்டு மழை வருமா? இறைவனுக்கே சந்தேகம். பெண்களை எப்படி வரும் என்று கேட்கிறார். உடனடியாக இந்த பெண்கள் சொல்லுகிறார்கள், ஏன் வராது? உனக்கு முந்திக் கொண்டு உமையம்மை கருணை பொழிவதைப் போல மேகத்தை முந்திக் கொண்டு மழை வர வேண்டும். அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையே. அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையே என்று மழை பொழிய வேண்டும் என்கிற பாடலில் உமையம்மை சிவனுக்கு முந்திக் கொண்டு கருணை புரிகின்றவள் என்கின்ற அற்புத கருத்தும் சொல்லப்பட்டது. இனி அந்த பெண்கள் தேவர்களாலும் மற்றவர்களாலும் தரிசிக்க முடியாத தன்மை படித்திருக்கின்ற பெருமானை தாங்கள் தரிசித்தோம் என்கின்ற பெருமையை காட்டுகிறார்கள். செங்கணவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள்பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாளதா கொங்குன் கருங்குழலி நந்தம்மை கோராட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமலப் பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் நரசை அடியோங்கட்கு அறமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ் பங்கைய பூங்குழல் பாய்ந்தாடையிலோர் எம்பாவாய். பிரம்மனாலே காண முடியாத, திருமாலால் காண முடியாத, தேவர்களால் காண முடியாத, மற்ற யாராலும் காண முடியாததோர் இன்பம் நம்மாலே காண முடிகின்றது இறைவனை வணங்குவதால். செங்கடவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள்பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாலதாய். அவர்களால் பெற முடியாத இன்பம் நம்பால் பெற முடிகிறது. அதற்கு என்ன காரணம்? கொங்குன் கருங்குழலி என்கின்ற உமையம்மை நாம் வணங்குவதால் அந்த சிவப்புறம் பொருள் இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி நமக்கு அருள் புரிவதனாலே நாம் அந்த இன்பத்தை பெறுகிறோம். செங்கடவனோ திசைமுகனோ மற்றமுள்ள தேவர்களோ அறியாத இன்பத்தை நாம் அறிகின்றோம். அடுத்தபடி திருவண்ணாமலையில் காலைப்பொழுதை வர்ணிப்பதன் மூலம் அங்கே வைத்திருக்கின்ற சிவப்புறம் பொருளினுடைய பெருமையை பாடுகிறார்கள். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறங்கும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றார் போல் கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாம் அகல பெண்ணாகி ஆணாய் அலியாய் திறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய். இது ஒரு அருமையான பாடல். காலை நேரத்து வர்ணனையை சொல்லுவது அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் என்பதிலே சைவ சித்தாந்த கருத்தை எல்லாம் பிடிந்து வைத்திருக்கிறார் மாணிக்கவாசகர். சிவப்பரம்பொருளாகிய அண்ணாமலையானுடைய திருவடியிலே தேவர்கள் போய் வணங்குகிறார்கள். தேவர்கள் மணிமுடியிலே இருக்கிற ஒளி திருவண்ணாமலையானுடைய திருவடி ஒளிக்குள்ளே மறைந்து விடுகிறது. அதுபோல சூரியன் எழுகிறது, அதுவரைக்கும் ஒளி வீசி இருக்கின்ற அந்த நட்சத்திரங்கள் அந்த ஒளியிலே மறைந்து விடுகிறது என்றால் இது இரண்டர கலத்தல். இதுதான் சைவ சித்தாந்தத்திலே உயிர்கள் இறைவனோடு கலக்கின்ற தன்மையை காட்டுவது. அதற்கு பல உதாரணங்கள் உண்டு. சில தைலம் பாணி உப்பு என்றெல்லாம் சொல்வது. இப்போது என்னுடைய கையிலே உப்பை தனியாக வைத்துக் கொண்டிருக்கிறேன், இன்னொரு குவளையிலே கடல் தண்ணீர் தனியாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். கடல் தண்ணீர் வேறு, உப்பு வேறு. ஆனால் கடல் தண்ணீருக்குள்ளே உப்பு இருக்கிறது அல்லவா? அதுபோல இறைவன் வேறு, நாம் வேறு.
ஒரு குறிப்பிட்ட நிலை வரைக்கும், பிறகு கடல் தண்ணீருக்குள்ளே உப்பு கலப்பது போல் இறைவனோடு கலந்து விடுகிறோம் என்கிற சைவ சித்தாந்தத்தினுடைய பேருண்மையை காட்டுவது. அடுத்து இந்த பெண்கள் தங்கள் கோரிக்கையை வைக்கிறார்கள். திருமணமாவதற்குத்தானே, அதானே சுயநோக்கு என்று முன்னர் குறிப்பிட்டோம். எல்லா பெண்களுக்கும் திருமண வைபவத்திலே பெண்ணினுடைய கையை பற்றி பெண்ணினுடைய தந்தை மாப்பிள்ளையினிடத்தில் ஒப்படைப்பார்கள். உம் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் கையை பிடித்து தந்தைமார் மணமகன் கையிலே வைத்து இந்த பிள்ளை இன்று முதல் உனக்கு அடைக்கலம் என்று சொல்லுகின்ற திருமண நிகழ்ச்சி நடக்கப் போகிறது என்று நாங்கள் அச்சப்படுகிறோம் என்று சொல்லி கவனிக்க வேண்டும். திருமணம் என்று அச்சப்படுவதாக இருந்தால் நோன்பு நோற்பானே, நோன்பு நோற்பதே திருமணத்திற்காகத்தானே, பிறகு ஏன் அச்சத்தால் என்கிறார்கள்? வந்து சேருகின்ற கணவன் தெய்வப்பற்று அற்றவனாக இருந்துவிட்டால் இந்த இறைவனை இனிமேல் வணங்க முடியாது என்பதால், வந்து சேருகின்ற கணவன் தெய்வப்பற்று அற்றவனாக இருக்கக்கூடாது என்கிற அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொண்டு உரைப்போம் கேள், எம் கொங்கை நீ நண்பர் அல்லார் தோல் சேரற்க, எம் கை உனக்கு அல்லாது எப்படியும் செய்யற்க, கண்குள் பகல் எங்கன் மற்றொன்றும் காணற்க, இங்கு இப்பரிசி எமக்கு எங்கோ நல்கிறியேல், எங்கு எழில் என் ஞாயிறு, எங்களுக்கு நாங்கள் விரும்பும் தெய்வப்பற்று உள்ள கணவனை நீ கொடுத்து விட்டாய் என்றால் எந்த சூரியன் எங்கே உதித்தால் எங்களுக்கு என்ன என்று சொல்லிவிட்டு, இப்போது எல்லாம் அல்ல இறைவனுடைய சிறு தோற்றத்தையும் படைத்தல் காத்தல் அடித்தல் மறைத்தல் அருளல் என்ற பஞ்ச கிருத்தியத்தையும் சொல்லி அவன் திருவடிகளை வணங்கி முடிக்கின்றார்கள். போற்றி அருளக நின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளக நின் அந்தமாம் செந்தலிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கடல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம், போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டு அருளும் பொன்மலர்கள், போற்றி யாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய் என்று இந்த பெண்கள் இறுதியாக எல்லாம் வல்ல இறைவனுடைய பஞ்ச கிருத்தியத்தை எடுத்துக்காட்டி அதனை சுட்டி முடிக்கின்றார்கள். மறைத்தலை நேர்முகமாக கூறாது திருமால் பிரம்மன் மீது வைத்து உணர்த்தி இந்த பாடலை முடிக்கின்றார்கள். அவன் ஆதியாம் பாதமலர் உடையவன், அந்தமாம் செந்தலில் போன்றிருக்கின்ற திருவடிகளை உடையவன், அவன் பொற்பாதம் என்பது எல்லாவற்றுக்கும் தோற்றக்கலனாக விளங்குகிறது, அவன் பூங்கடல்களே நமக்கு போகப்பொருள், அவனுடைய இணையடிகளே நமக்கு வாழ்க்கையின் இறுதியாக இருப்பது என்று போற்றி அருளக நின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளக நின் அந்தமாம் செந்தலிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம், போற்றி யாம் உய்ய ஆட்குண்டருளும் பொன்மலர்கள், போற்றி யாம் மார்கழி நீராடேனோர் எம்பாவாய். ஆகவே மாணிக்கவாசகருடைய திருவம்பாவை என்பது சைவ சித்தாந்தத்தினுடைய சாரத்தை தனக்குள்ளே அடக்கிக் கொண்டிருப்பது. திருவடிக்கு முதன்மை கூறுவது முதல் ஈறு கூறுவது வரைக்கும் சிவஞான போதம் முதலான நூல்களினுடைய தத்துவ பொருள்கள் எல்லாவற்றையும் தன் மீது ஏற்றிக் கொண்டு நிற்பது. ஆகவே மாணிக்கவாசகருடைய திருவம்பாவையை செம்மையாக பொருள் ஊன்றி கற்கக்கூடியவர்கள் சைவ சித்தாந்தத்தினுடைய பெருமையையும் மிக நன்றாக கற்றுக்கொள்ளலாம். அவனே நமக்கு இந்த உலகத்திலே அவனை மறைக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறான், அவனே தன்னை வெளிப்படுத்தி தன்னை வணங்கக்கூடிய சக்தியாகவும் விளங்குகிறான் என்கின்ற கருத்துக்களை எல்லாம் மிகச் சற்றமாக நமக்கு எடுத்துக் காட்டுவது மாணிக்கவாசகருடைய திருவம்பாவை. மார்கழி மாதம் மட்டுமல்லாமல் எல்லா நாட்களிலும் மோதி பயன்பெற வேண்டும். மாணிக்கவாசகருடைய பெருங்கருணையும் சிவப்பரம்பொருளின் பெருங்கருணையும் அனைவருக்கும் வந்து சார வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன்.